வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து கருஞ்சீரகத்துடைய நன்மைகள், கருஞ்சீரக எண்ணெயை வந்து நம்ம எப்படி எப்படிலாம் பயன்படுத்தி என்னென்ன நோய்களுக்கு எப்படி எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். கருஞ்சீரக எண்ணெய் வந்து ஸ்ட்ரோக் வர்றத வந்து ஸ்டாப் பண்ணுறது. அது போக என்னன்னு கேட்டிங்கன்னா, பக்கவாத நோயினால் படுத்து போகிறாங்கன்னா அவங்கள வந்து அந்த நிலையில இருந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பக்கவாத நோய்களில் வாதத்தில் வந்து 80 வகையான வாதங்கள் இருக்குது. அதை பற்றிய விரிவாக்கத்தை அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ பொதுவாக உள்ள விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு இந்த கருஞ்சீரக எண்ணெய் ஆண்மை குறைவாக்காக இருக்கட்டும், முடி உதறது, பெண் கொடுக்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா தோல் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், அல்லது இருதய நோயாக இருக்கட்டும், இவை ஈரல் சம்மந்தப்பட்ட நோயாக இருக்கட்டும், அல்லது வந்து நல்ல மெமரி பவர் இல்லை, என்னோடய குழந்தைகளுக்கு படிக்கிறாங்க நல்ல படிப்பில் தேர்ச்சி அடைய மாட்டாங்க, மெமரி பவர் இல்லை அப்படின்னு இருந்தாலும் இந்த கருஞ்சீரக எண்ணெயை நம்ம பயன்படுத்தலாம். இந்த வியாதி அந்த வியாதிகள்லாம் இல்லை, டோட்டலாக எல்லா வியாதிகளுக்கும் இதை பயன்படுத்தியிருக்காங்க. இது மாமருந்தாக இருக்குது அப்படிங்கிறது வந்து உண்மையாக இருக்குது. இன்னும் இதை பற்றி ஆராய்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்குது.